ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்அப் ஸ்டைல். வாங்க நம்ம வந்து இன்றைக்கி சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன ரைஸ்னால் ஆனியன் ரைஸ். சம்மர் டேஸ்ட்டு, ஆனியன் ஸ்பைஸியான மசாலா கலந்த சூப்பரான ஒரு இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மழைக்காலங்களில் வெளியில் கடைக்கு போக முடியலன்னா இது மாதிரி வீட்டில் இருக்கிறத வச்சு இது மாதிரி வெரைட்டியாக செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். அதுதான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் வந்து பேன் வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் நம்ம ஆயில் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக ஆனியன் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மேலே ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க இல்லையா, மேலே தூவுறதுக்கு அதுதான் அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். லைட்டாக ஒரு பிச்சு அளவு வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஆனியை நம்ம ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கும் இல்லையா, ஃப்ரை பண்ணும்போது அதில் உப்பு இருந்தால் நல்லாயிருக்கும்னு லைட்டாக நான் உப்பு போட்டேன். யாரும் போட மாட்டாங்க, நான் போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுன்னு. அதே ஆயிலே ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. உளுத்தம் பருப்பும் சீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டுக்கணும். பூண்டு வந்து ஒரு ரெண்டு பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதையும் ஆயிலில் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர் இருக்கும் பூண்டு போடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது மழைக்காலங்களில். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது பூண்டில், அதனால் வந்து பூண்டு நிறைய சேர்த்துக்குவாங்க மழைக்காலத்தில். ரெண்டு பெரிய சைஸ் இந்த மாதிரியே நீல வக்கல் கட்டணி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம ஆயிலில் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கண்ணாடி வதத்துக்கு வதங்கணும். இப்போ நல்லா வதங்கி பிறகு நான் வந்து ரெண்டு க்ரீன் சில்லியை வந்து கட் பண்ணி நீங்களாக கட் பண்ணி போட்டுருக்கேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பாருங்கள். கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இந்த சேர்ந்துல வந்து நம்ம ஸ்பைசி சேர்த்துக்கலாம். வாங்க என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். பெப்பர், கரம் மசாலா, சில்லி பொடி, மஞ்சப்பொடி எல்லாம் கூட ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்த்துக்குவாங்க. நல்லா ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். ஸ்பைஸ் எல்லாமே பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு மசாலா ஃபுல்லாகவே. இந்த டைமில் நம்ம வடித்து ஆற வச்சுக்கிற ரைஸை இப்போ போட்டு தூவிக்கலாம். செம்ம டேஸ்டாக இருந்த இந்த ரைஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி நான் ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்குறேன். வெரைட்டி ரைஸ் நம்ம எல்லாமே பண்ணியிருப்போம். இந்த ரைஸ் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக. இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் பாராட்டு மழையே வரும். இருக்கிற மழை வீட உங்கள் மேலே பாராட்டு மழை வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒன்று, இந்த ரைஸ் செஞ்ச உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு ஒன் ஹவர், ஹாஃப் அன் ஹவர் ஃபுல் சைலண்ட்டாக விட்டுடணும். செஞ்சு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணும். அந்த ஆனியன் கட்ட அந்த ஃப்ளேவர் எல்லாம் சாதத்தில் ஒரு கோட்டிங் மாதிரி வந்து டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் கலரி விட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கலரி இறக்கிடுங்க சாதத்தை. பாருங்கள் அவங்க ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம இப்போ வந்து இறக்கிடலாம். சூப்பரான மசாலா ஆனியன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மழைக்காலத்தில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூடாக செம்மையாக இருக்குங்க. இது சூப்பரான ஒரு அப்பளம் சைடிஷ், செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.